What is Rec. 709? Rec. 709 or REC 709, more commonly called Rec. 709. இப்படின்னா என்ன அப்படிங்கிற கேள்வி ஆன்லைன்லையோ இல்லை பர்சனலாகவோ வராத நாளே கிடையாது. ஆல்மோஸ்ட் எவ்ரி டே ஆர் எவ்ரி அதர் டே ஃபீல்டில் இருக்க எந்த ஒரு கலரிஸ்ட்டுக்காக இருந்தாலும் சரி, அவங்க வீடியோ எடிட்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஈவன் நார்மல் பீப்புளாக இருந்தாலும் சரி, தே கெட் திஸ் டவுட். Rec. 709 அப்படின்னு அடிக்கடி கேள்விப்படுறவன் அப்படின்னா என்ன? நீங்கள் someone comes to me and asks Rec. 709 அப்படின்னா என்னன்னா, the easiest and simplest answer நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா, it is a color space. What is a color space? What is a color space? So, if you see my project notes here, I have written down certain questions, 20 questions. These are all the things that I get asked every day. And இது எல்லாமே வந்து தேவையான கேள்விகள். Knowing the answer to which, இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் தெரிகிற பட்சத்தில் உங்கள் கலரிஸ்டாக உங்கள் நாலேஜ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் பிகாஸ் ஆஃப் தேட் ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் இருக்கும். அதுக்கு you won't easily make mistakes, and நீங்கள் மிஸ்டேக் பண்ணும்போதும் எங்கே பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த ரீசனுக்காக நம்ம ஆல் தீஸ் கொஸ்டின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஐ ஸ்டார்டட் வித் கொஸ்டின் ஆஃப் வாட் இஸ் அ கலர் ஸ்பேஸ். கலர் ஸ்பேஸ்னால் வேறு எதுவும் இல்லை. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது, ஆர் நான் இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணும்போது நீங்கள் பார்க்குறது, இது எல்லாமே இட் இஸ் கம்மிங் த்ரூ அ டிஸ்பிளே. நீங்கள் ஒரு டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க, ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கலாம், அது உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியாக இருக்கலாம், அது ஒரு டேப்லெட்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். நீங்கள் பார்க்குற ஒரு டிஸ்பிளே மோஸ்ட் ஆஃப் தெம் இங்கே எஸ்டிஆர் டிஸ்பிளேஸாக இருக்கும், ஆர் ஹெச்டிஆர். ஹெச்டிஆர் is not Rec. 709. அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். பட் எஸ்டிஆர் ஸ்க்ரீன்ஸ் எஸ்பெஷலி அது என்ன பண்ணும் அப்படின்னா, வாட் யூ ஆர் சீயிங் இன் த ஸ்க்ரீன் இஸ் ரெப்ரசன்டட் பை கலர்ஸ். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த கலர்ஸ் என்னெல்லாம் ஒரு கலர் ஒரு ஸ்க்ரீனில் வருதோ அந்த ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் அண்ட் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் எவ்ரி திங் இன்க்ளூடிங் அது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு கலர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஆர் அனதர் வேர்டில் உங்கள் டிவியோட கலர் ஸ்பேஸ் இஸ் Rec. 709. ஸோ நீங்கள் அவுட்புட் டெலிவரபிளாக ஒரு வீடியோ கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ Rec. 709ல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிவிஆர் பர்டிகுலர் டிஸ்பிளேயோட ஃபுல் கலர் ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி உங்கள் வீடியோ அப்படியே அதில் அக்யூரேட்டாக ரெப்ரசென்ட் ஆகும். எதுக்காக நான் Rec. 709 பற்றி தெரிஞ்சுக்கணும்? நீங்கள் கண்டிப்பாக ஒரு கலரிஸ்டாக இருந்தால் உங்களுக்கு Rec. 709 பற்றி தெரிய வேண்டியது நான் அப்சல்யூட் மஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா இட் இஸ் கோயிங் டு மேக் யூ அ பெட்டர் கலரிஸ்ட் ஃபார் ஒன். ரெண்டாவது, யூஆர் கோயிங் டு ஹேவ் இன்டெப்த் நாலேஜ். அதாவது நீங்கள் ஃபைனலாக எந்த ஸ்க்ரீனில் நீங்கள் அவுட்புட் கொடுக்க போகிறீங்களோ ஒரு வேலையோட ஃபைனல் ஸ்டெப்பே வந்து அவுட்புட் கொடுக்குறது ஒரு கலரிஸ்ட்டுக்கு. எந்த ஸ்க்ரீனில் அவுட்புட் கொடுக்க போகிறீங்களோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அது வந்து ஒன் ஆஃப் த கோர் நாலேஜஸ் ஆஃப் நீடட் நாலேஜஸ் ஆஃப் கலர் கிரேடிங் கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் ஐல் கம் டு எஸ்டிஆர் ஹெச்டிஆர். போத் இன் எஸ்டிஆரும் ஹெச்டிஆரும். எஸ்டிஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்ச், ஹெச்டிஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹை டைனமிக் ரேஞ்ச். ஓகே, ஒய் டு ஐ நீட் டு நோ அபவுட் திஸ்? எஸ்டிஆரையும் ஹெச்டிஆரையும் பற்றி எனக்கு தெரியும். டைனமிக் ரேஞ்சுனா என்ன? வேறு எதுவும் இல்லை. எக்ஸாம்பிள், ஐ ஹேவ் அ கப்பல் ஆஃப் வீடியோஸ் ஹியர். ஐ வாண்ட் டு சீ தோஸ் வீடியோஸ். நீங்கள் ஜஸ்ட் take a look through those videos. Okay, first I am running through a video. Okay, and similarly இன்னொரு வீடியோவை நான் மேலே ரன் பண்ணுறேன். இந்த ரெண்டு பிக்சருக்கும் உங்களுக்கு ஆப்வியஸாக நீங்கள் டக்குன்னு ஒரு கலர் கிரேட் தெரியாத ஒரு பர்சன்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இப்போ இன்னும் ஒரு பிக்சர் வந்து கொஞ்சம் மங்களாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பிக்சர் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது, எல்லாமே பளிச்சுன்னு தெரியுது இப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இதுதான் டைனமிக் ரேஞ்ச், வேறு எதுவும் இல்லை. க்ளவுடியாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் மிட் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் தெரியும். அதாவது லோ எண்ட்ஸ்லையும் ஹை எண்ட்ஸில் இருக்க டீட்டெயில்ஸ் தெரியாது. என்னோடய ஐஸ் தான் வந்து இது ரெண்டையுமே பார்க்குது. என் கண்ணு தான் வந்து இந்த பிக்சரையும் பார்க்குது, இந்த பிக்சரையும் பார்க்குது. ஸோ எனக்குள்ளே இருக்க சென்சார் சேம் தான், ஆனால் இந்த ரெண்டு பிக்சரை நான் வேறு மாதிரி பார்க்குறேன். ஏன்? இதில் இருக்க பிரைட்டான பாயிண்ட்டும் இதில் இருக்க ஷேடோ பாயிண்ட்ஸ் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப இல்லை. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், கான்ட்ராஸ்ட் கம்மியாக. ஸோ டைனமிக் ரேஞ்ச் கூடுதல் இருந்தால் கான்ட்ராஸ்ட் வந்து கூடுதல் இருக்கும். ஆர் உங்களோட ஐ பர்சீவ் பண்ணுறது அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கும் லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பர்சீவ் பண்ணும்போது கான்ட்ராஸ்ட் அதிகமாக தெரியும். திஸ் இஸ் நாட் திஸ் கான்ட்ராஸ்ட், இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற கான்ட்ராஸ்ட். நான் நேச்சுரலாக இருக்க கான்ட்ராஸ்ட்டை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கேன். Rec. 709 ஸ்க்ரீன்ஸை எஸ்டிஆர் ஸ்க்ரீன்ஸை ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்ச் ஸ்க்ரீன்ஸ்னு சொல்லுவோம். அதோட ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் பாயிண்ட் இன் கான்ட்ராஸ்ட் வந்து ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் பாயிண்ட்ஸ், அதாவது ஷேடோ பாயிண்ட்டுக்கும் பிளாக் பாயிண்ட்டுக்கும் ஒயிட் பாயிண்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து இட் வில் பி லெஸ் தேன் வாட் இஸ் தேர் இன் ஹெச்டிஆர் ஸ்க்ரீன்ஸ். HDR is high dynamic range. அதில் அந்த லோ பாயிண்ட்டுக்கும் ஹை பாயிண்ட்டுக்குள்ள வித்தியாசம் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பர்டிகுலர் சீனை நீங்கள் எஸ்டிஆர் ஸ்க்ரீன்லையோ HDR ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். ஏன்னா HDR ஸ்க்ரீனில் அதோட ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கும் லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இருக்க டேட்டா அண்ட் வேல்யூவை அக்யூரேட்டாக அதை ரெப்ரசன்ட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு அது ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசத்தை பார்க்க முடியும். ஸோ தட் அந்த பிக்சருக்கு இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் இருந்த மாதிரி இருக்கும். இதே எஸ்டிஆரில் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் ஆஃப் இப்போ சப்போஸ் லெட் மீ டேக் இந்த ட்ராப்பர் ரீஜனை நீங்கள் பாருங்கள். இந்த பிளாக் ரீஜனுக்கும் அண்ட் மேபி இந்த பிளாக் ரீஜனுக்கும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரெண்டுக்குமே சேமாக தான் இருக்கும். பட் ரைட் நவ் நான் வந்து ஒரு ஹெச்டிஆர் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால் இது ரெண்டையுமே என்னால் பிக் அவுட் பண்ண முடியுது. We can do a pretty much decent job. ஒரு டீசென்ட் ஜாப் பண்ணி நம்ம ஈவன் எஸ்டிஆர்லையும் இந்த டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் காட்ட முடியும். பட் இட் won't be the same as HDR. ஏன்னா ஹெச்டிஆரோட லெவல் அந்த லிமிட் வந்து ஜஸ்ட் இட் இஸ் மச் மோர் தேன் வாட் இஸ் பாசிபிள் ஃபார் எஸ்டிஆர். So this is about SDR versus HDR. So the next question is why Rec. 709? ஏன் இந்த Rec. 709 யூஸ் பண்ணுறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் I'll take this இந்த பர்டிகுலர் வீடியோ எடுத்துப்போம். Okay, this is a log video or a raw video shot in Blackmagic Design camera. So usually color grade பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு transform LUT அப்ளை பண்ணுவாங்க. இன்புட் டு அவுட்புட் transform பண்ணுவாங்க. நம்ம அதை நம்ம சேனல்ல கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுவோம். அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு போக போக புரியும், ஃபியூச்சர் வீடியோஸ்லையும் புரியும். இப்போ I'll just do the normal method, Blackmagic Design to Rec. 709 conversion. Scope பார்த்துட்டு இருக்கேன் என்னோட ஸ்கோப்பை, but I'm going to change this to something else called CIE Chromaticity so that you understand exactly what we are doing with Rec. 709. நீங்க ஸ்கிரீன்ல ஒரு கிராஃப் பார்ப்பீங்க, ரெண்டு ட்ரையாங்கிள் அதில் பார்ப்பீங்க. Rec. 709 Rec. 2020 இது வேற ஒன்றும் இல்லை, இது ரெண்டுக்கும் உள்ள கலர் ரேஞ்ச், இந்த ட்ரையாங்கிளுக்குள்ள இருக்க கலர்ஸ் இது எல்லாமே தே ஆர் Rec. 709 கலர்ஸ். இந்த ரேஞ்சை தாண்டி போகிறது, இந்த ரேஞ்ச் வரைக்குமே இட் இஸ் Rec. 2020. First I'll just use a conversion LUT here. Okay. Something happened here. இந்த CIE Chromaticity பார்ப்பீங்க, இந்த LUT வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுச்சு, என்னோட கலர்ஸையும் சரி, என்னோட கான்ட்ராஸ்ட்டு, என்னோட ஆல் தீஸ் கெயின் காமா லிஃப்ட் இது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி இட் ஹஸ் brought it to a level Rec. 709 ஸ்க்ரீன்ஸில் விசிபிள் ஆகிற மேக்ஸிமம் லிமிட்டுக்கு இது எனக்கு கொண்டு வந்திருக்கு. சப்போஸ் இந்த ப்ளூவை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த ப்ளூவோட ரீஜன் வந்து உங்களுக்கு இப்போது என்னோட இந்த CIE Chromaticity ஸ்கோப்பில் தெரியும், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. So this is almost at the end of it. So I'll just turn it off. You see it here. If I just turn it on, இதனை ஆன் பண்ணும்போது you can see the range of blue getting as close to the limit of Rec. 709. இது தாண்டி போச்சு அப்படின்னா simple explanation என்னன்னா, suppose if this blue color crosses this, I won't be able to see this blue. So what happened when I added this LUT? அதாவது இந்த conversion LUT இங்கே add பண்ணப்ப என்னோட camera space Blackmagic RAWல இருந்த என்னோட லாக் வீடியோவை ரா ஃபார்மேட் வீடியோவை சாஃப்ட்வேர் ஹஸ் கன்வெர்டட் இட் டு Rec. 709. Rec. 709ல எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ திஸ் இஸ் த Rec. 709 பிக்சர். இந்த Rec. 709 மாற்றும் போது ஆல் த கலர் ரேஞ்சஸ் ஆஃப் Rec. 709 என்னோட அவுட்புட்டாக இப்போ நான் கொடுக்கும்போது இட் வில் பி விசிபிள் ஆன் மை டிவி ஆர் டிஸ்பிளே. பட் கிரேடிங் வி ஆர் கோயிங் டு கலர் கிரேட், நம்ம வந்து கலர் கிரேடிங் பண்ண போகிறோம். ஸோ கலர் கிரேடிங் பண்ணுறதுக்கு வி நீட் an extra step. This is not enough. So நீங்கள் கேட்கலாம் Rec. 709ல கலர்கிரேட் பண்ண முடியுமா அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஜஸ்ட் let's set up கலர் மேனேஜ்மெண்ட். டைம்லைன் கலர் ஸ்பேஸ் DaVinci Wide Gamut Intermediateல வச்சுருக்கேன். அவுட்புட் கலர் ஸ்பேஸ் Rec. 709 Gamma 2.4. நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது அவுட்புட் கலர் ஸ்பேஸை ரெப்ரசன்ட் பண்ணுற CIE Chromaticity graph. I just want to show you ஒர்க்கிங் கலர் ஸ்பேஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத காட்ட போகிறேன். இந்த DaVinci Wide Gamutோட ரேஞ்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 times that of Rec. 709 இருக்கும். ஸோ இட் ஹேஸ் யூ வில் கெட் தட் மச் மோர் ஏரியா டு ஒர்க் வித். ஐல் ஷோ யூ பிகாஸ் ஆஃப் தட் அது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட் அ மினிட், ஐல் சேஞ்ச் த அவுட்புட் கலர் ஸ்பேஸ் டு DaVinci Wide Gamut ஜஸ்ட் டு ஷோ யூ. யூ ஷுட் நாட் டூ தட் ஆக்சுவலி, இது நீங்கள் பண்ணக்கூடாது. நான் இது ஏன் இதை மாற்றுறேன் அப்படின்னா ஜஸ்ட் டு ஷோ யூ how much you will have control over your grade. இப்போ என் Chromaticity graph பார்த்துருப்பீங்க, இட்ஸ் ஜஸ்ட் ஸோ வைட். எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் அதில் எனக்கு Rec. 709 கிடச்ச ஸ்பேஸை விட DaVinci Wide Gamutல எனக்கு அவ்வளோ அதிகம் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு டு alter my grades. இதில் if I try to adjust my gain or gamma or lift, I will have much more control over it rather than my Rec. 709 or any other smaller gamuts. That is the reason why we do color management in our setup. By this time உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், என்னோட நான் அவுட்புட்டை நான் Rec. 709ல தான் டெலிவர் பண்ணுறேன், என்னோட ஃபைனல் வீடியோ Rec. 709ல தான் நான் கொடுக்க போகிறேன். அப்படி இருக்கும்போது ஏன் என்னோட டைம்லைன் கலர் ஸ்பேஸை நான் Rec. 709 வச்சு ஒர்க் பண்ணக்கூடாது, ஏன் நான் Rec. 709ல கிரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு doubt வந்திருக்கலாம். Okay, I'll give you an example. ஒரு raw footage, this is a raw footage graded. First நம்ம rec 709 spaceல grade பண்ணியிருக்கோம். Timeline color space, அதாவது ஸ்பெசிஃபிக்கலாக நம்ம timeline color space வந்து rec 709ல வச்சு கிரியேட் பண்ணதும், another instanceல இந்த மாதிரி DaVinci Wide Gamut Intermediate timeline color space வச்சு கிரியேட் பண்ண ரெண்டு இன்ஸ்டன்சஸ் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் பிக்சரில் அப்படி கிரேட் பண்ணும்போது ஹவு வாஸ் த அவுட்புட் அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன். இது ரெண்டில் எது rec 709 அண்ட் DWG அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் டேக் அ லுக். இட் இஸ் போத். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கிளிப், த சேம் கிளிப் கிரேடட் இன் அனதர் வே. திஸ் இஸ் வே ஒன், திஸ் இஸ் வே டூ. இப்போ நீங்கள் எனக்கு எது rec 709 DWGன்னு நீங்கள் கண்டுபிடிக்க வேணாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு நோட்டிஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போத். Obviously, the first one is better, and obviously it was graded in DWG. Second one was graded in Rec. 709. So in the Rec. 709 grade பாருங்க, final graded output picture. All you see here, இந்த CIE Chromaticity graphல பாத்தீங்க அப்படின்னா, the range is very compressed. So even if I try to make a change in my gain or offset or whatever, I'm just turning the knob as I wish. You could see that நான் இதை பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணி என்னால் செப்பரேஷன் கொண்டு வர முடியாது. ஏன்னா பிகாஸ் நவ் இட் இஸ் அகெயின் கம்ப்ரெஸ்ட். ஆல்ரெடி நான் rec 709ல தான் ஒர்க் பண்ணேன், இப்போ இட் இஸ் அகெயின் மோர் கம்ப்ரெஸ்ட். பட் அட் த சேம் டைம் செக் திஸ் அவுட். இதை பாருங்கள், த ஃபர்ஸ்ட் பிக்சர் விச் இஸ் கிரேடட் இன் DWG as the timeline color space. You see how widespread the picture is. நீங்கள் வந்து இந்த ஹைஸுக்கும் லோஸுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை எப்படி அப்ரிஷியேட் பண்ண முடியும், எப்படி நம்ம ஒரு செப்பரேஷன் கொண்டு வர முடிஞ்சிருக்கு இந்த கலரில் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த ரீசனுக்காக தான் we always prefer grading in a timeline color space which has a wider gamut, wider range, so that we could make more creative decisions. சின்ன சின்ன changes and adjustments பண்ணும்போது எதுவும் கிளிப் ஆகாமல், ஒன்றுக்கு மேலே ஒன்று ஷேடோஸை எடிட் பண்ணும்போது ஹைலைட்ஸ் எஃபெக்ட் ஆகாமல், ஹைலைட்ஸ் எடிட் பண்ணும்போது மிட் டோன்ஸ் எஃபெக்ட் ஆகாமல், ப்ராப்பராக நம்ம செப்பரேட்டாக பண்ண முடிகிறது ஒரு DaVinci Wide Gamut மாதிரி ஒரு கலர் ஸ்பேஸில் தான் அதை நம்ம மோஸ்ட் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும், நாட் இன் rec 709. அதனால தான் நம்ம இனிஷியலாக DaVinci Wide Gamutல கிரேட் பண்ணிவிட்டு தென் வி ஆர் கன்வெர்ட்டிங் இட் பேக் இன் டு rec 709 அண்ட் Gamma 2.4. ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.